ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெந்து தனிதது காடு படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் ஹீரோ ஒரு வில்லேஜில் இருக்கார். அந்த வில்லேஜில் குடும்பத்தின் கஷ்டத்தின் காரணமாக அவரோட மாமான்னு சொல்லி ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் மூலமாக பாம்பேக்கு போகலான்னு ஹீரோ கிளம்புறாரு. பாம்பேக்கு போனதுக்கப்புறம் சில ரவுடி கும்பல்கிட்ட மாட்டிக்கிறார். ரவுடி கும்பல்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. கௌதம் மேனன் டைரக்ஷன் இந்த படத்தில் கொஞ்சம் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குனே சொல்லலாம். இந்த படத்தில் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டேன்னா ராதிகா மேமோட ஆக்டிங். எனக்கு என்னமோ இந்த படத்தை பார்க்கும்போது ஜெகமேத்தேந்திரன் அங்கங்கே எட்டி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓவராலாக படம் ஓகேவாக தான் இருந்துச்சு. எஸ்டிஆரோட ஆக்டிங்கை பற்றி சொல்லணுன்னா வேறு லெவலுன்னு தான் சொல்லணும். அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை கரெக்டாக பண்ணியிருந்தார். ஹீரோயினி அவங்க வராங்க, எதுக்கு வராங்க எதுக்கு போகிறாங்கன்னே தெரியல, ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை அவங்க கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த படத்துக்கு 3 மணி நேரம்லாம் ரொம்ப ஓவர்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் 3 மணி நேரம் சொல்கிற அளவுக்கு படத்தில் எதுவும் இல்லை. கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. எல்லோரும் குடும்பத்தோடு போய் பாருங்கள்.